இந்தியாவில் தற்போது கொரோனாவுடைய பரவல் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பரவலாக பல்வேறு இடங்களில் முன்பை விட எண்ணிக்கை என்பது சற்று உயர்ந்து காணப்படுகிறது. இதனையடுத்துதான் பல்வேறு வழிகாட்டுதல்களை மத்திய அரசானது மாநிலங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறது. சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அதே போன்று கொரோனா வழிகாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று ஒரு வழக்குக்காக முறையீட்டின் போது தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதாவது புதிய வழக்குகளை பட்டியலிடுவது தொடர்பாக ஒரு முறையீடானது வைக்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் தலைமை நீதிபதி ஒரு தகவல் தெரிவித்தார். அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய 5 மூத்த நீதிபதிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புதிய வழக்குகளை பட்டியலிடுவது தொடர்பாக ஜூன் மாதத்திற்கு பின்பாக பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். அந்த யார் அந்த 5 நீதிபதிகள் என்பது இன்னும் முழு விவரமாக அவர்கள் அறிவிக்கப்படவில்லை. காரணம் என்றால் மூத்த நீதிபதிகள் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த புதிய வழக்குகளை பட்டியலிடுவது என்பது முழுமையாக செயல்பட முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் இந்த நீதிபதிகள் முழுமையாக பூர்ண குணமடைந்த பின்பாக இது தொடர்பாக புதிய வழக்குகளை பட்டியலிடுவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டி சந்திரசூட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.